தலையிலேருந்து கால் வரைக்கும் வலி அப்படின்றது ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு இருக்கு. அப்படி அந்த வலி ஏற்படும் போது மருத்துவர்கள்ட்ட போறோம், மருந்து மாத்திரைகள் சாப்பிடும். ஆனாலும் ஒரு சிலருக்கு அந்த வலி அப்படின்றது மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் அதனால குறையாம நாள்பட்ட வழியா மாறிடும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வலி குறைய என்ன செய்யணும், அல்லது வலி இல்லாமல் வாழ வலியை தடுக்க என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது வலிக்கான சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவு அப்படின்றது கூட இருக்கு. அந்த வலிக்கான சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவு பெரிய அளவுல நிறைய இடங்கள்ல இல்லாத ஒரு சூழல்ல டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில அத்தகைய ஒரு சிறப்பு சிகிச்சை பிரிவு இருக்கு. அதனுடைய வலிக்கான சிறப்பு சிகிச்சை நிபுணரான டாக்டர் வித்யா நம்ம கூட இருக்காங்க. இந்த வலி மருத்துவம் பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வலி மருத்துவம் பத்தி மக்கள் கிட்ட விழிப்புணர்வு இருக்கு, அதுக்காக டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் ரொம்ப ரொம்ப கம்மி. காமாட்சி அது பண்ணுறாங்கங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கம்மி இந்த அவேர்னஸ். பெயினுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, பெயின் நமக்கு குறைச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அவேர்னஸே இல்லை. இன்னும் வந்து மக்கள் எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னா மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்ற அளவில் தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு இவங்களை அணுகுவோம் அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. மெடிக்கலில் ஒரு மாத்திரை சாப்பிட்டா எனக்கு வலி குறைஞ்சிரும், அந்த மாத்திரை நல்லதா கெட்டதா, அது அது அந்த அந்த பிரச்சனைக்கு சரியான மாத்திரையா அப்படிங்கூட தெரியாது. மெடிக்கலில் போய் முதுகு வலி மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி மாறணும். அவங்களுக்கு என்ன காரணம் தெரிஞ்சு முதுகுலிக்கே ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். ஸோ என்ன காரணங்கிறத தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து தாராளமாக வெளிப்பட்டு வரிவலாம். அது தவிர எங்களோட ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, வி கிவ் தம் த ஹோல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பெயின், லைக் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பையன் 25-26 வயசு பையன் கழுத்து வலி கை வலி அப்படி சொல்லிடுவோம், அது பிகாஸ் ஆஃப் அவங்க கண்டினியூஸாக லேப்டாப் ஆர் மொபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் கட்டாயம் மாற்றணும். ஸோ அவங்க எப்போ பிரேக் எடுக்கலாம், எவ்வளோ நேரத்தில் பிரேக் எடுக்கலாம், எப்படிலாம் செஞ்சால் அந்த வலியை குறைக்கலாம், அண்ட் வாட் ஆர் த எக்ஸசைசஸ் விச் இஸ் ரிக்வயர்ட். எனக்கு இன்வேரியபிளாக ஃபிசியோதெரப்பி இஸ் அ மஸ்ட். பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி வி ஹவ் டு மெயின்டைன் ஈவன் டில் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நம்ம என்ன செய்யணும், சும்மா அப்படியே உட்காந்துட்டு 2 hours, 3-5 hours உட்காந்துட்டே ஒர்க் பண்ணினா நிச்சயமாக உங்களுக்கு வலி குறைய போகிறது இல்லை, என்ன மெடிசன் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும். ஸோ அந்ததெல்லாமும் வி யூஸ் டு கைட் தம், வி டீச் தம் த எக்ஸசைசஸ், எக்ஸாக்ட் எக்ஸசைசஸ், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க குண்டாக இருந்தாங்கன்னா அவள்ளியாகிறதுக்கு என்ன பண்ணுறது. ஸோ ஆல் திஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ஸோ அதுவும் அதில் சேரும். அதுக்கப்புறம் இதில் பெரிய அட்வான்டேஜ் இந்த பெயின் மெடிசனில், வி டூ நாட் சீ த பெயின் அஸ் அ ஒரு ஒரு வலியை வந்து ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷனாக மட்டும் பார்க்க மாட்டோம். ஃபிசிக்கல்னால் அவங்களுக்கு காயப்படுது வலி வருது, அந்த ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷனாக மட்டும் பார்க்க மாட்டோம். வி சீ த ஹோல் கான்செப்ட், வலியை ஒரு கான்செப்டாக பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களோட சைக்கலாஜிக்கல், சோஷியல், ஃபைனான்சியல் எல்லாத்தையும் வி கன்சிடர், அண்ட் தென் வி கிவ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் தம். தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். வி டோன்ட் ட்ரீட் பெயின் அஸ் அ ஃபிசிக்கல் பெயின், வி ட்ரீட் பெயின் அஸ் அ ஹோல் திங் கான்செப்ட். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வலி அப்படின்னா மூட்டு வலி இருக்குது அப்படின்னா ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போகிறதுக்கும் உங்களை மாதிரியான பெயின் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய வலிக்கான சிறப்பு சிகிச்சை நிபுணர்கிட்ட வரத்துக்குமான வேறுபாடு என்ன இருக்கு? ஓகே, இட்ஸ் வெரி குட் க்வெஸ்சன். சி, மூட்டு வலி வருது அப்படின்னா அவங்க ஏஜ், அவங்களோட அதர் பிரச்சனைங்க, லைக் அவங்களுக்கு டயபெட்டிஸ், சுகரு, வேறு ஏதாவது ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகிருக்கலாம். ஸோ ஏதாவது அவங்க எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வலி குறையணும், வலி குறைஞ்சால் தான் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க வந்து எங்களை அணுகிறது நல்லது. இப்போ ஆப்ரேஷன் டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்க கிரேடிங் இருக்குது நிறைய, முழங்கால் ஆர்த்தரைட்டிஸில் வந்து கிரேட் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், கிரேட் 3-4 இருந்தால் அவங்களுக்கு சர்ஜரி பெஸ்ட். ஸோ நாங்களே வந்து அவங்க ஆப்ட் கேண்டிடேட் ஃபார் சர்ஜரினா நாங்களே நீங்கள் சர்ஜன்ட்ட பண்ணிக்கிறதாம்மா நல்லது அப்படிங்கிறதையும் அந்த அட்வைஸும் சொல்லுவோம். ஸோ இப்போ எனக்கு சப்போஸ் ஃபார் சம் ரீசன் ஐம் நாட் ஏபிள் டு டூ சார், எனக்கு ஒரு டைம் பீரியட் எனக்கு முடியாதுங்க, 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறீங்க, 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பேஷண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, தென் நான் சொன்ன மாதிரி இது ட்ரீட்மெண்ட் இல்லை, இட் இஸ் அ மேனேஜ்மெண்ட், பெயினை கண்ட்ரோல் கொண்டு வரதான். ஸோ அப்போ என்ன செய்வோம், அந்த வலி கடத்துகிற நரம்புகள் ஜெனிக்குலர் நர்வ் சொல்லுவோம் முழங்காலுக்கு. ஸோ அந்த ஜெனிக்குலர் நர்வுக்கு வீக் யூ த இன்ஜெக்ஷன்ஸ். இன்ஜெக்ஷன் கொடுக்குறப்ப அவங்களுக்கு நர்வ் எப்பயுமே நர்வில் ஒரு குணம் என்னென்னா, நம்ம ஹேர் நம்ம நெயில் மாதிரி திரும்பி கிளைக்கும், முளைக்கும், திரும்பி வளரும். ஸோ நீங்கள் அந்த பாத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிங்கனாலும் வேறு ஒரு கிளைச்சி விட்டு புதுப்பாதையாக வந்துடும். ஸோ திருப்பி அந்த பெயின் ரெக்கராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் தட் வில் டேக் டைம். ஸோ மேபி 6 மந்த்ஸ், மேபி 1 இயர், அவங்களோட அந்த வேகத்தை பொறுத்து. ஸோ அந்த பீரியட் அவங்களுக்கு ஓரளவு நல்ல ரிலீஃப் இருக்கும். அவங்க வீட்டில் நடக்கிறது, பாத்ரூம் போகிறது, என்ன பண்ணுமோ அதெல்லாம் அவங்களால செய்கிறதுக்கு முடியும். ஸோ தட் இஸ் த ஐடியா ஆஃப் திஸ். இப்போ சர்ஜரியே பண்ணக்கூடாது, வலி மெடிசன் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம். யார் கேண்டிடேட், சப்போஸ் இஸ் நாட் அ கேண்டிடேட் ஃபார் சர்ஜரி, இஸ் நாட் வில்லிங் ஃபார் சர்ஜரி, அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு இந்த இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் வி எங்கள் மியூச்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் சப்போஸ் அவங்க கேண்டிடேட் ஃபார் சர்ஜரி கட்டாயம் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணாதான் ரிலீஃப் பண்ணுவோம், அதுவும் நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லுவோம்.